எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பாசி பயிறு ஃபேஸ் பேக் பார்க்க போறோம். அதாவது பாசி பயிறு மாவை யூஸ் பண்ணி நாம வந்து இன்னைக்கு ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போறோம். இந்த பாசி பயிறு மாவு வந்து நம்ம யூசுவலா எப்பவுமே வந்து முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ஸ் தான். நீங்க வந்து சோப்புக்கு பதிலா பாசி பயிறு மாவு கூட நீங்க வந்து போட்டு குளிக்கலாம். இதுல வந்து ஏராளமான நன்மைகள் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு இருக்கு. சோ அதனால நம்ம இன்னைக்கு வந்து இந்த பாசி பயிறு மாவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் ஃபேஸ் ரெமடி பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசி பயிறு மாவு, பாசி பயிறு நல்லா வெயில காய வச்சு இந்த மாதிரி பவுடர் ஃபார்முக்கு நான் அரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயிர், தயிர் எடுத்து வச்சிருக்கேன் கர்ட். அதுக்கப்புறமா ரோஸ் பெட்டல் பவுடர், ரோஜா இதழ்கள் பவுடர். ரோஸ் வந்து நல்ல வெயில காய வச்சிருங்க. ரோஸ் இதழ்களை பன்னீர் ரோஸா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊட்டி ரோஸ் போல சிகப்பு கலர்ல இருக்க ரோஸா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அந்த இதழ்களை வெயில காய வச்சு அதை வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மூணு தான் வந்து நமக்கு தேவையான பொருட்கள். இந்த மூணு பொருட்களை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த பாசி பயிறு ஃபேஸ் பேக் பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த பாசி பயிறு ஃபேஸ் பேக் எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். ரோஸ் பெட்டல் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா பாசி பயிறு மாவு ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ரெண்டு பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறோம். தயிர் எடுத்து இதோட நல்லா மிக்ஸ் பண்றோம். இதோட வந்து கொஞ்சமா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிப்போம். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். பாசி பயிறு ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க கழுத்து பகுதிகளில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இதை முகத்துல தடவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுடைய முகத்தை வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க ரெகுலரா குளிக்க போறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி இதை பயன்படுத்துங்க. இதை நீங்க ரெகுலரா பயன்படுத்துறதுனால உங்களுடைய முகம் வந்து நல்லாவே ஒரு ஃப்ரெஷ் அண்ட் க்ளோயிங்கா இருக்கும். பருக்கள் தழும்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே சரியாயிரும். ஏன்னா பாசி பயிறு மாவு வந்து யூஸ்வலாவே நம்ம ஸ்கின்னுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஆக நம்ம இந்த பாசி பயிறு மாவு, இந்த ரோஸ் பெட்டல் பவுடர், தயிர்லாம் யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்ல வந்து ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பருக்களோ ட்ரைனஸோ ஸ்கின் ட்ரையோ இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து சரியாகும். இதை வந்து இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணணும். எல்லாமே வந்து நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான் வந்து நாம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.